ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் வாதி. நிறைய தமிழ் மூவி கோர்ட் சீன்ஸில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இபிகோ செக்ஷன் 302 பிரிவின் படி குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன், மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த செக்ஷன்ஸ்னால் என்ன, அது எதுக்குள்ளே வருது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிற கிரிமினல் கோடில் தான் வந்துட்டு இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தண்டனையில் இருக்குது. ஸோ அதை பற்றி விளாவரியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன்ஸ்லாம் என்ன சொல்லுது, எந்தெந்த அடிப்படையில் தண்டனை கொடுக்குறாங்க, என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப், அது என்ன பாருங்க. ஓகே, இப்போ ஒரு சீரியல்லேருந்து வந்த ஒரு கிளிப்பை தான் நீங்கள் பார்த்தது. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் அதில் வந்துட்டு ஒரு கொலை நடந்திருக்கு. அது ஆக்சுவலாக கொலையா இல்லை, அந்த கொலை பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்துட்டு இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்தியன் பீனல் கோட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியல் கிரிமினல் கோட். பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு மெக்காலே அப்படிங்கிறவருக்குடைய தலைமையில் வந்துட்டு ஃபஸ்ட் லா கமிஷன் வந்துட்டு 1834 வந்து ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இன்றைக்கி கரண்ட்டில் வந்துட்டு டோட்டலாக வந்து 23 சாப்டர், 511 செக்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. ஸோ சாப்டர் 1 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1-5 வந்துட்டு இந்தியன் பீனல் கோடோட இன்ட்ரடக்ஷன். சாப்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா 121-130 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். ஸோ மாநிலத்துக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற அஃபென்ஸ்க்கான அதுக்கான குற்றங்கள் என்னென்ன, அதுக்கான தண்டனைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சாப்டர் 16, சாப்டர் 20 அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரிமினல் கோட்ஸ்லேயும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதாவது இன்வோக் பண்ணியிருப்பாங்க, ரிவோக் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75-76 அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சாப்டர் 16 பார்த்திங்கன்னா செக்ஷன் 299-377, அதில் வந்துட்டு ஹியூமன் பாடியாக அஃபெக்ட் பண்ணுற என்னென்ன அஃபென்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன பார்த்திங்கன்னா மர்டர், கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன், டிராஃபிக்கிங், ரேப், கேங் ரேப், டவுரி டெத், அதாவது வரதட்சணை கொடுமையினால் நடக்கிற மரணங்கள், அதே மாதிரி சூசைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சாப்டர் 16 வந்துட்டு சொல்லுது. இதில் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 300-304-305 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்று என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செக்ஷன் 300 பார்த்திங்கன்னா மர்டர் அப்படிங்கிற விஷயத்துக்கு, அதாவது கொலை, அதாவது பிளான் பண்ணி மர்டர் பண்ணுற விஷயம் பார்த்தீங்களா, அதை தான் வந்துட்டு இந்த செக்ஷனில் வந்துட்டு அண்டர் 4 சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்த 4 கேஸில் வந்துருந்துச்சுன்னா அது வந்துட்டு மர்டருங்கிற செக்ஷனுக்குள்ளே வரும், அதாவது செக்ஷன் 300 வரும். என்னென்ன கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து துப்பாக்கி எடுத்து ஒரு கொல்லணுங்கிற இன்டென்ஷனோட நீங்கள் சுட்டு அவனை கொண்டீங்க அப்படின்னா செக்ஷன் 300 கீழே வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடிலி இன்ஜுரி, ஒரே அடியில் வந்துட்டு ஒருத்தனை கொள்றது. தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் ஆஃப் காசிங் பாடிலி இன்ஜுரி, அதாவது ஒரு இன்ஜுரி நீங்கள் ஏற்படுத்துறீங்க அதன் மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து நேச்சராக மரணம் நிகழுது அப்படின்னா அதுவும் வந்துட்டு செக்ஷன் 300 வரும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டிங் சச் ஆக்ட்ஸ் வித்தவுட் எனி எக்ஸ்கியூஸ் ஃபார் இன்கரிங் த ரிஸ்க் ஆஃப் காசிங் டெத். ஒரு ஃபயர் லோடட் கன் எடுத்துகிட்டு ஒரு மெஷின் எடுத்து ஒரு கூட்டத்துலேருந்து நீங்கள் சுட்டுறீங்க, ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் நீங்கள் குறி வச்சு கொல்லணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்க, பட் அந்த இடத்துல எல்லாருமே சாகணும் அப்படிங்கிறப்ப அதுவும் வந்துட்டு செக்ஷன் 300 வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க. குற்றமற்ற கொலை, முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனாக கில் பண்ணுறது அது வந்து கொலை. ஸோ குற்றமற்ற கொலை அதாவது இன்னசென்ட் மர்டர் இல்லாட்டி கல்பபிள் ஹோமிசைட். ஸோ இந்த 5 எக்ஸெப்ஷன் கீழே வரது மட்டும் கொலை இல்லை, அதாவது இன்டென்ஷனாக பண்ண கொலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன எக்ஸெப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன், அதாவது ஆத்திரத்துலேருந்து நீங்கள் ஏதோ வந்துட்டு ஒருத்தர் அடிக்கிறீங்க, ஒருத்தர் வந்துட்டு தள்ளி விடுறீங்க, ஒரு சண்டை நடந்துட்டு ஏதோ ஒரு ப்ரொவோகேட்டாகி நீங்கள் பண்ணுறப்போ வந்துட்டு அவங்க செத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து இன்டென்ஷனல் கில்லிங் கிடையாது, அது வந்து கல்பபிள் ஹோமிசைட். செகண்ட் எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இன் குட் ஃபைட் ஃபார் த ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். ஸோ அது தற்காப்புக்காக நடக்கிற கொலை இல்லாட்டி தற்காப்புக்காக நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ யாரோ உங்களை கொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணுறப்போ இல்லாட்டி இது நடக்கிறப்போ வந்துட்டு அவங்க செத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு இந்த செக்ஷன் கீழே வரும். மூணாவது எக்ஸெப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு ஒரு அக்யூஸ்ட்டை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த அக்யூஸ்ட் வந்து எஸ்கேப் ஆகி போகிறப்போ வந்துட்டு அந்த அக்யூஸ்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக வந்துட்டு தன்னுடைய கன்னை யூஸ் பண்ணி சுடுறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த வந்து சுடுறப்ப வந்துட்டு வேறு யாருமே பட்டு யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து இன்டென்ஷன் கில்லிங் கீழே வராது, கல்பபிள் ஹோமிசைட் கீழே வரும். எக்ஸெப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா சடன் ஃபைட் இன் த ஹீட் ஆஃப் பேஷன், அதாவது திடீர் சண்டை போட்டு டக்குன்னு யாராவது ஒரு ஃபைட் நடக்கிறப்போ அந்த இடத்துல எதிர்பார்த்த விதமாக ஒரு மரணம் நடக்குதுனாலும் அது வந்துட்டு இந்த எக்ஸெப்ஷன் கீழே வரும். அடுத்து அஞ்சாவது எக்ஸெப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பர்சன் ஹூஸ் டெத் இஸ் காஸ்ட் வித் ஹிஸ் ஓன் கன்சென்ட், வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் வந்துட்டு சாகர தருணத்து இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க நீ எனக்கு குன்று, எனக்கு இந்த வழி தாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேசஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு
அந்த பர்சனோட கன்சென்ட்டோட வந்து நீங்கள் அவளை கொன்னீங்க அப்படின்னா அது வந்து இன்டென்ஷனல் கில்லிங்கில் வராது, செக்ஷன் 300 வந்தது இந்த எக்ஸெப்ஷன் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு ரியலாக நடந்த ஃபேக்ட் போல் என்ன கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெக்குலரான கேஸ்னு சொல்லலாம். ஸோ ஒரு பாம்பாட்டி வந்துட்டு நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு கொத்தினால குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஒரு ஒரு கப்புளோ ரெண்டு பேரை வந்துட்டு அவங்க வந்துட்டு போய் இந்த மாதிரி ஓகே நான் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி பாம்பு கொத்த விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்துட்டு போய் இது பண்ணுறாங்க. ஸோ பாம்பு கொத்தினாங்க அவங்க ரெண்டு செத்து போயிடுறாங்க. இப்போ இந்த செக்ஷனில் வந்துட்டு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி செக்ஷன் 300 மர்டர்னு வச்சுக்கலாம், செக்ஷன் 300 அண்டர் திஸ் எக்ஸெப்ஷன்ஸ் வந்துட்டு கல்பபிள் ஹோமிசைட். ஸோ மர்டர் கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 302 படி பார்த்தீங்கன்னா டெத்து இல்லாட்டி இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அண்ட் ஃபைன் கட்டணும். ஸோ ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து செக்ஷன் 303 பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர் வந்து ஜெயிலில் இருக்காருன்னா அவர் அங்கே வந்து மர்டர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவருக்கு வந்து பனிஷ்ட் வித் டெத் அப்படிங்கிற டெத் பெனால்ட்டி கொடுப்பாங்க. இப்போது கல்பபிள் ஹோமிசைடில் வந்து என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான், பட் வந்துட்டு ஜட்ஜ் கொடுக்குற முடிவு தான். அதில் வந்து 3 இதாக வருது. பனிஷ்மெண்ட் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் தண்டனையும் இருக்கலாம், இல்லாட்டி அதிகபட்சம் 10 வரைக்கும் கொடுப்பாங்க ப்ளஸ் ஃபைன் இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் கொடுப்பாங்க, ஃபைன் இருக்கும், இல்லை ரெண்டுமே சேர்ந்து கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. ஸோ இது வந்து வக்கீல் வாதாடுற பொறுத்து இல்லாட்டி ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுக்குறோ அதை பொறுத்து. ஒரு ரியல் கேஸ் பார்க்கலாம், உண்மையிலே நடந்த ஒரு கேஸு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரெஜிஸ்டரான ஒரு கேஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2019 ஜான்ல நடந்தது. ஸோ ஒருத்தர் வந்துட்டு நவாஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் மேலே செக்ஷன் 302 அதாவது மர்டர் அப்படிங்கிற அந்த செக்ஷன் கீழே வந்துட்டு அவர் மேலே ஃபைல் கேஸ் ஆகுது. பட் கடைசியில் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அதை வந்துட்டு செக்ஷன் 304 அதாவது கல்பபிள் ஹோமிசைடு குற்றமற்ற கொலை அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வந்துட்டு அந்த செக்ஷன் வந்துட்டு கேஸ் ஃபைல் ஆகி அதில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரகீலா நவாஸ் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு வந்துட்டு ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க, ப்ராஸ்டியூட் அவங்க ஒய்ஃபே அவங்க பொண்ணையும் வந்துட்டு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த நவாஸ் அப்படிங்கிற அந்த பர்சன் வந்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு ஒரு விவாதம் நடந்துட்டுருக்கு. நடக்கிறப்போ இந்த ப்ராஸ்டியூட்ங்கிற வார்த்தை கேட்டேன் நவாஸ் வந்துட்டு அந்த அந்த ஹஸ்பண்டை வந்துட்டு பலர்னு அரைஞ்சிடறாரு. ஸோ அரைஞ்சோடனே அவர் வந்து மயங்கி கீழே விழுந்துறாரு. கீழே வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சேர்ந்து அவரை கொன்று கழுத்து நெரிச்சு கொண்டு பாடியை வந்துட்டு புதைச்சிட்டாங்க, யாருக்கும் தெரியாமல் ஹைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் கேஸு. பட் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிருந்து பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்ப்போம். பட் ஆக்சுவலாக வந்துட்டு இந்தியன் பீனல் கோடு இந்த செக்ஷனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எது வந்துட்டு ப்ரொவோகேஷன், அதாவது நான் சொன்ன செக்ஷன் 304 அந்த ஃபஸ்ட்டு எக்ஸெப்ஷன் சொன்னாங்களா, அதாவது திடீர்னு ஒரு சடன் ப்ரொவோகேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் கேட்டகரியில் வந்துட்டு தான் இந்த கேஸ் வந்துட்டு தீர்ப்பு மாறி இருக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டான அந்த சடன் ப்ரொவோகேஷன் அப்படிங்கிறதுல அந்த ப்ரொவோகேட் பண்ண அந்த ப்ராஸ்டியூட்டுங்கிற வார்த்தைனால தான் வந்துட்டு அந்த இடத்துல கொலை நடந்துச்சு, அவர் வந்து அவர் அரைஞ்சார். ஒருவேளை வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து சண்டே நடந்திருக்காது, இல்லாட்டி கொலை நடந்திருக்காது அப்படிங்கிற வகையில் வந்துட்டு அந்த தீர்ப்பு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய இந்தியன் பீனில் கூட நிறைய இந்த மாதிரி செக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுக்கு வந்துட்டு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதுதான் உண்மையை சொல்லணும். ரியாலிட்டி வந்துட்டு என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த கண்டென்ட்டை வந்துட்டு மெட்டீரியல்ஸ் நிறைய கொடுத்ததுக்காகவும் வந்துட்டு என்னுடைய சோஷியல் மீடியா ஃப்ரெண்டு ஸ்ரீதேவி அப்படிங்கிறதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க வந்துட்டு திருநெல்வேலி லா காலேஜில் வந்துட்டு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க லா. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய போஸ்ட்லாம் போட்டாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி ஓகே, இந்த மாதிரி நிறைய குற்றம் நடந்தது என்னங்கிற மாதிரி நான் நிறைய பார்ப்போம் இல்லையா, டிவிலலாம் பார்த்துருக்கோம், நான் மூவிஸ்லாம் நிறைய காட்டுறாங்க. ஸோ உண்மையிலே வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து என்ன தான் இருக்குது, ஸோ என்ன மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, உண்மையில் வந்துட்டு கொலை நடந்தால் இப்படி தான் நடக்குமா, இதுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா தீர்ப்பு, என்னென்ன மாதிரிலாம் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்ற ஒரு கியூரியஸில் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணது. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஸ்ரீதேவிக்கு தேங்க்ஸ். ஸோ முன்னாடி ஒரு சீரியல் இருந்த ஒரு கிளிப் நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ 300 மர்டர் கீழே வருமா, இல்லாட்டி 304 பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் அந்த கேட்டகரியில் வருமா, இல்லாட்டி காஸ் டெத் பை நெக்லிஜென்ஸ் அதாவது செக்ஷன் 304A அப்படிங்கிறது வருமா. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் எதுங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு எபிசோடாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபஸ்ட் எபிசோடாக வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த எபிசோடில் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். தேங்க்யூ.